ഓം ശ്രീം തത്പരുഷായ വിന്മകേ ബക്കരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രസോദയാ ഓം ആദിത്യഷ ശ്രോമായ മംഗളായ ബുധായഷ കുരുക്കര സനിയ രാഘവ ഗേദവ നമക ഉലകങ്ങും വാഴും തമിഴ് നെഞ്ചങ്ങൾക്ക് രാജയോഗ അൻപ വണക്കം எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் அசுபதி அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராக காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் உறவுகளில் கசப்புணர்வு விலகக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனை மூலமாக குடும்ப கௌரவமும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு வயிற்று உபாதைகள் வந்து போகும் கவனமாக இருக்கணும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் முற்றெவந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் இனம் புரியாத உற்சாகம் இன்றைய நாள் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் மூலமாக மிகப்பெரிய லாபங்களையும் குடும்பத்தில் ஷேமங்களையும் ஈர்த்துக்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு உடல் உபாதை அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டுமல்லாமல் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் ஸ்ரீ அழகரிநாதன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஓ சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் பக்குவமாக சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவன் மனைவியிடையே அந்யுனியமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பாசமும் நேசமும் மிகுதியாகும் ஒரு சில மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்வியும் விருப்பப்பட்ட கல்லூரியும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதலை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ வீரபத்திர சுவாமி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யூ உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்த்து கொள்ள முடியும் பொதுவாக நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வல்லமையும் வாய்ப்புகளும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால இறை நினைவோடு இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கியூ அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைப்பும் சிறப்பும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய யோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் ஒரு சில உத்தியோகஸ்தர்களை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உத்தியோகத்திலிருந்து திடீர் இடமாற்றமும் அந்த இடமாற்றம் மூலமாக ஏமாற்றம் இல்லாமல் வாழ்க்கையில் பெரும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி பி கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கடகத்தில் புதன் இருந்தால் கடன் கடந்து கடல் கடந்து புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகும் உள்ளூர் மற்றும் வெளி மாநிலத்தில் வந்து உத்தியோகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு வெளி மாநிலம் அப்படிங்கிறத விட வெளிநாட்டில் தகுந்த உத்தியோகம் உகந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணம் செய்யும் பொழுது படபடப்பை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சியம்மன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ என் கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி செப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு அதுவும் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்து குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் சரி செப்தம பார்வையை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பேர் இல்லாத பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் அழகான ஆயுள் தீர்க்கமான பேர் உருவாகக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அஷ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பளிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் இருந்து அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதச்சந்திர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகத்தின் மூலமாக பொண்ணும் பொருளும் பூமியும் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமை இன்றைய நாளில் அதிகமாகும் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இனம் புரியாத தைரியமும் அச்சமில்லாமல் உச்சத்தை தொடரக்கூடிய அற்புதமான பாக்கியங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும் பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் பொன்னாகும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஏ வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால விவசாய தொழிலில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் காரிய வெற்றி அதாவது பயணங்கள் மூலமாகவே பண வரவுகள் மிகுதியாகும் பயோரித சாஸ்திரப்படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்பாக செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட தெய்வம் கொண்டத்து காளியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எல் அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கெளரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சுக்கரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு தேவையில்லாத அவமானம் ஏற்பட்டிருந்ததுன்னு வைங்களேன் அந்த அவமானங்கள் அடியோடு விலகி வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இன்றைய நாளில் உணர முடியும் அஸ்ட்ரோபயோடிய சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின்சாதன பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது அதிர்ஷ்ட அதாவது அனுகூலமான தெய்வம் வந்து திருமுருகநாதர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ வறுமையிலும் பெருமையாக வாழக்கூடிய மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் இனிமையாய் மலரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் மூலமாக கௌரவம் அதிகரிக்கும் பொதுவாக ஆண்களை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக எந்த தொழில் பணிகிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய மேன்மையை இன்றைய நாளில் பார்க்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கடை மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எக்ஸ் ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து வார நாட்களில் வந்து திங்கட்கிழமை நாளில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான குண அமைப்புகள் எந்த மாதிரியான யோகா அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் சோம வாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாளில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தனக்குன்னு தேவையான விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் பொதுவாக பெண்கள் மீது பாசம் அதிகரிக்கும் பெண்கள் மீது பாசம் அப்படிங்கிறத விட பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளம் இருந்துக்கிட்டு இருக்குங்க காலை முதல் மாலை வரை எந்த நேரமுமே உங்களுடைய சிந்தனை ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நீங்கள் உணர முடியும் எவ்வளவு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாக திங்கட்கிழமை பிறந்தவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த முன் எச்சரிக்கை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு எண் கணிதப்படி அதாவது வானவைகள் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி திங்கட்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இந்த மாதிரியான எண்கள் உங்களுக்கு எப்போதுமே ஓரளவு அனுகூலமானதாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது என் சாஸ்திர விதி நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்